वेलकम टू आवर चैनल वीडियो सिक्स्थ स्टैंडर्ड पर्व इयल मूंकूड़ चुट विना टापिक लाइन बाय लाइन क्वेश्चन एम मिस् पड़ा पढ़ के सो फर्स्ट क्वेश्चन उन्े चुटी काट वर एयर अब पाती चुटक चुटक अब उन्े चुटी काट वर नाम चलोना चुटकन इव अंगु अंद इतकल नाम वो पड़ो अब इोर चुटी का और आले चुटी काटे इव अब इंपा अंगु इंगु अंदमि चुटी काट पड़कून चुटक चुटक अब पातना आ इूटक आना इत वो इंबेना चुट पड़े अब केकल चुट पड़ा अब ऊदा रोम पड़ो आना वो इं रोम चुट पड़े अग चुट अब अब इट चुटपुर तब अग चुट अगमे अब अब चलिए तंदर अब अग चुट इतना एक्सापल इवन इतमी इतकूर चुटी एना पे तरादना पुरल तराद अग चुट व नम्बरकूर चुटते नीकर अंत मिचकूर इकटे अब वर्णन इत वो तराद रिमेनिंग पे तरा तराम अना अग चुट अब चलिए तर इतना नाम वो तनियाटो अब अब तराद अदचुटा अब पातना चुटे चुट इन वार्तो चेन्दे चुटपुर अब एक्सापल अव्वान इम्मले अब इकूर चुटते नाम नीकर आ नीटो अब वान अभी तरकूडा इम्मले नीकटोना मल मले वो तरकूड अट्टा पे तर चुट अब अदे चुटी काट पकड़ चुटी काटकूर चुटते अन्मे चुट अन्मेन पकड़ अलवे चुटी काट अन्मे चुट अब इतना पकड़ निका नाम चलो इवन इवर अब एक्साम्पल इवन इवर इले इम्मर इव्वीडे वर अवटे चुटकी अब सो अन्मकूड चुट अ चुट नाम पड़ी दूर चुटकता सेमे चुट दूर ना अमर इप्ली नाम चुटी काट मुख्य पाती अब सेमे चुट्क नाम पड़कून एना आवा अद आई आगे चुट अंद त्रिंद चुट तरव चुट त्रिपा अमर इव्वीड चुट आना अमर इव्वीड कंफ्यूस आयकूड अमर इव्वीड अब अदको अलवकूर चुट अब ऊव चलो पड़े ना स्टार्टिंग पातम इंडकोंवे चुटी काट पड़ता ऊट पाती उद उवन वार्त नाम पड़े
அப்புறம் வினா பொருளை தரும் எழுத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா வினா எழுத்துக்கள். ஒரு எழுத்து வந்து வினா பொருளை தந்தால் அது வந்து வினா எழுத்தா இருக்கும். இந்த வினா எழுத்து வந்து சொல்லுக்குடைய முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்கு அப்படின்னு வந்து சொல்லினுடைய முதலிலும் வரும், அதே நேரம் பேசலாமா தெரியுமா இப்படின்னு சொல்லினுடைய இறுதியிலும் வரும் வினா எழுத்து. இப்போ வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும். எதுலனா ஏ யா ஆ ஓ ஏ. இதுல மொழியினுடைய முதலில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னு எதையெல்லாம் சொல்லுவோம்னா இந்த ஏ யா சொல்லுவோம். எங்கு எங்கு போகிறாய் அப்படின்னு நம்ம கேட்போல அப்போ முதல்ல வருது சொல்லினுடைய. அப்புறம் யாருக்கு அப்படின்னு கேட்போல அப்போ யாருக்கு அப்படின்னாலும் என்னன்னா முதலில் தான் வரும். அடுத்த மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து அப்படின்னு எதை சொல்லுவோம்னா ஏ யா. எங்கு யாருக்கு எங்கு போகிறாய் அப்படின்னு கேட்போம்ல அப்புறம் யாருக்கு. இந்த மாதிரி முதலில் வந்தா அது வந்து என்ன அப்படின்னா மொழியினுடைய முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ யா. அடுத்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஆ ஓ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறுதியில வரக்கூடிய வினா எழுத்து. இப்ப பாத்தீங்கன்னா பேசலாமா பேசலாமால இந்த மால் என்ன இருக்கு இம் கூட்டல் ஆ, இறுதியில ஒரு ஆனு முடிந்திருக்கு. தெரியுமோ இல்ல இம் குட்டல் ஓ, முடிவுல ஒரு ஓ இருக்கு. அதாவது இறுதியில வரக்கூடிய வினா எழுத்தா இருக்கு இந்த ஆவும் ஓவும். அப்புறம் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து அப்படின்னா ஏய சொல்லுவோம். இப்ப ஏன் அப்படின்னு இருக்கு, நீ தானே இந்த நே பிரிக்கும் போது இன் குட்டல் ஏன் வரும். அப்ப இங்கேயும் ஏ வந்திருக்கு. அப்போ முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஏ. அப்போ முதல்ல வரக்கூடியது எதுனா ஏ யா, அப்புறம் இறுதியில வரக்கூடியது அப்படின்னா ஆ ஓ, முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னா ஏ சொல்லுவோம். அடுத்த சொல்லினுடைய அகத்தை இருந்து வினா பொருளை தருவது, அதாவது அகத்தா உள்ளே இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதெல்லாம்னா எது யார் ஏன் சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் தர இருக்காது. அதாவது இப்ப எது யார் ஏன் இப்படி இருக்கு. இதுல நான் வந்து ஏ எடுத்துச்சேன் தூண் இருக்கு, யார் எடுத்துச்சேன். இதுல வந்து எழுத்துக்களை வினா எழுத்தை நீக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து நமக்கு என்ன தராது அப்படின்னா பொருளை தராது. அப்படி பொருளை தராம இருந்தா அது அகவினா. ஏற்கனவே அக சுற்றுலே இதே மாதிரி நம்ம படிச்சோம். இந்த மாதிரி எழுத்தை நீக்கும் போது பிற எழுத்து வந்து பொருள் தவறாம இருந்தா அது அகவினா அப்படின்னு சொல்லுவோம். இனி புறவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது. இப்ப அவனா வருவானும் அப்படின்னு இருக்கு. இதுல ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு வந்து என்னன்னா பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இன் கூட்டல் ஆன்னு இருக்குது, இல்ல நான் ஆ எழுத்துச்சேன். இப்ப அவன் அவன் இருக்கும்போது நமக்கு பொருள் தரும். வருவானும் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல இருக்கக்கூடிய எழுத்து வினா எழுத்து என்னவா இருக்கு, இன் குட்டல் ஓன்னு இருக்கு. ஓவை நீக்கிட்டே வருவான் அப்படின்னு பொருள் இருக்கு. அப்ப இப்படி நமக்கு வந்து இருக்கக்கூடிய வினா எழுத்தை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தந்தா அது நம்ம புறவினா அப்படின்னு சொல்லுவோம். புற சுட்டுலையும் இதே மாதிரிதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் புக் பேக் க்வெஸ்சன்ஸ், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது அங்கே உள்ளது. தம்பி டேஷ் வா இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். நீ டேஷ் தேங்கி இருக்கிறது அங்க எங்கே தேங்கி இருக்கிறது. யார் டேஷ் தெரியுமா யார் அவர் தெரியுமா. உன் வீடு டேஷ் அமைந்து உள்ளது எங்கே அமைந்து உள்ளது. அப்புறம் கலை சொற்கள், பண்டம் அப்படின்னா கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம், பயண படகுகள் அப்படின்னா ஃபெரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், தொழில் முனைவோர் அப்படின்னா அன்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம், பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர், வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன்ல இருக்குது. இதோட பருவம் இரண்டு வந்து முழுவதும் முடியுது. ஏற்கனவே நம்ம சேனல்ல பருவம் ஒன்று பருவம் இரண்டு தமிழ் ஃபுல் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ற மாதிரி எதுவுமே மிஸ் பண்ணாம எக்ஸாமுக்கு நீங்கள் நீட்டாக வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இப்போவே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.